Tam da ne oluyor? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இக்கட்டான நிலைகள் இதுதான். எல்லாரும் பேசி முடிச்சுட்டு நான் பேசணும். அது எல்லாரும் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்கும் பெருமைக்குரிய ஐயா நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற போது ஜெனரேஷன் கேப், அதுக்கு முத்துராமனையும் பழனி ராஜேந்திரனையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவர் சொன்னதைப் போல மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன், புதிய இயக்குனர் தரணி ராஜேந்திரனை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அதே போல் மேடையில் விட்டிருக்கிற என்னுடைய இயக்குநர்கள், நிறைய இயக்குநர்கள் இங்கே இருக்கிறார்கள், நீதியரசர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், அது எல்லாத்தையும் விட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. எங்களுடைய விழாக்களில் எங்களுடைய கதாநாயகிகள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் தான் பேசுவார்கள். பாதி தமிழ், பாதி தெலுங்கு, பாதி மலையாளம், எல்லாம் கலந்து ஒரு தமிழ், புது தமிழிலே பேசுவார்கள். இங்கே வந்த பெண்கள் அத்தனை பேரும் அழகு தமிழிலே பேசினார்கள். அழகு தமிழிலே பேசினார்கள் என்பது மட்டுமல்ல, அழுத்தமான கருத்துக்களையும் சொன்னார்கள். ஆகவே இவர்களெல்லாம் போராளி குடும்பத்திலே நம்முடைய தரணி ராஜேந்திரன் சேர்த்து விட்டார் என்று தெரிகிறது. அதற்காக ஒரு முறை இவர்களை எல்லாம் நல்ல கைதட்டலாம். இதெல்லாம் நான் பார்த்ததே. நம்ம கவிதா தொகுத்துவழங்குற கவிதை அழகான தமிழில் பேசுவாங்க. அவங்க நிறைய விழாக்களில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் வந்து இங்கே அழகு தமிழில் பேசுறது இவங்க தான். அதில் குறிப்பாக நம்முடைய ஐயாவுடைய மகள் இசை அவர்களுக்கும் நல்ல கைதட்டலாம். அவங்கெல்லாம் சரித்திரங்களில் பதிக்கப்பட வேண்டியவர்கள். அதேபோல் இங்கே இருக்கிற இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த அரங்கமே கொள்ளாத அளவுக்கு வெளியே நின்றிருக்கிற இளைஞர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அதே போல் அடுத்து நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு செய்தி போகுதுன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இன்றைக்கி சில மணி நேரத்தில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு பார்த்தா அதுவே பயமாக இருக்குது. இவ்வளவு பேரும் உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? வாட்ஸ்அப்பையும் டியூபையும் 88,000 பேர் பார்த்தாங்க, 90,000 பார்த்தாங்க, 3 நாளில் 600,000 பேர் பார்த்தாங்க. அப்படின்னா ஊடகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பலம் உள்ளதாக இருக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள நல்ல கைதட்ட. அவங்க தான் நமக்கு பாலமாக இருக்க போகிறாங்க. ஆகவே இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்களையெல்லாம் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவர் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டங்கிறது எல்லாம் சொன்னாங்க. ஆகவே விளம்பரம் செய்கிறதுக்கு எவ்வளோ முடியும், அதுவும் இன்றைக்கி இருக்கிற விளம்பர செலவு எவ்வளோ ஆகும். ஆகவே அந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பர செலவுகள் செய்யாமல் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த குழுவின் சார்பில் ஒரு மூத்த இயக்குனர் முறையில் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். படத்தை கொண்டு போய் தயவு செஞ்சு மக்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் இப்போ இங்கே எல்லாமே பேச்சு வந்துச்சு, கமர்ஷியல் படம், நியூ சப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் பண்ணாத கமர்ஷியல் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், கதைப்படமும் பண்ணியிருக்கேன், எல்லா நாடகமும் பண்ணியிருக்கேன். அது மொத்தம் எல்லாத்துக்கும் பொதுவானதை நான். அது மாதிரி நான் எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்குவேன். திருமாவளவன் கலந்துக்குவேன், நம்முடைய இலகணேசன் கலந்துக்கிற விழாவிலையும் கலந்துக்குவேன். அவை எனக்கு எல்லா இயக்கத்தோடும் எனக்கு தொடர்பு உண்டு. ஆகவே அந்த முறையில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் கமர்ஷியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களையும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்கள். அதையும் உங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய தொழில்நுணுக்க கலைஞர்கள் முதல்ல எழுத்து இயக்கம் தரணி ராஜேந்திரன், ஒரு தடவை நல்ல கைதட்டலாம். அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் இங்கே பேசிய பேச்சுகளிலிருந்து அந்த படத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தரணி ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு துணிச்சலோட ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதுக்காகவே ஒரு மூத்த இயக்குநர்கள் முறையில் அவரை கைதட்டி நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து ஒளிப்பதிவு கோபி துரசாமி அவர்கள், படத்தொகுப்பு மகேந்திரன் கணேசன் அவர்கள், இசை சக்கரவர்த்தி,
அவருக்கு வந்து ஒரு பெரிய கைதட்டு இருந்தது. ஆகவே அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவர் பெரிய இசைப்பு இசையில் சக்கரவர்த்தியாக வருவார். ஆகவே கைது நல்லவே இசை வெளியிட்டு விடாதான் இன்னைக்கு. பாடல்கள் நெய்தல் கவி இசை ஒளிப்பதிவு கண்ணன். இதை தயாரித்தவருக்காரங்க இங்கே வந்து பேசினார். இப்போ பாணி இன்னொருத்தர் ஜெகத்ரட்சகன். இந்த பாணி சார் பேசும்போதே அவர் எப்படி படங்களை கொடுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஆகவே அது புதுமையான படங்களை தருவேன் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் தெரிஞ்சுது. அதுக்காக நம்முடைய பாணி சாருக்கும் ஜெகதர்ஷன் ஒருத்தர் கேட்டல. அடுத்து இந்த படத்தை துணிச்சலாக ஒருத்தர் விநியோகம் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கார். படம் எடுத்ததை விட இந்த விநியோகம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு அது பெரிய காரியம். அந்த காரியத்தை செஞ்சிருக்கிற செல்வம், அந்த செல்வத்துக்கு நிறைய செல்வம் வரணும்னு நீங்கள்லாம் கைதட்டி அவரை வாழ்த்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்களை நிறைய எடுக்க முடியும். ஆகவே அதற்காக அந்த விநியோகஸ்தருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் சிறப்பான அது எவ்வளவு துன்பங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அதுக்காக அந்த குழுவை நான் வாழ்த்துறேன். ஆகவே இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. முக்கியமான டெக்னீஷியன்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களையும் சொல்லையான்னு கேட்க வேண்டாம். மற்றவங்களையெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவு சிறந்த டெக்னீஷியன்ஸ். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு முறை நல்ல முறையில் கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள் பாராட்டுங்க. படம் வந்து ஞான செருக்கு. அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது படைப்பாளர்களுடைய செருக்கு. இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஞான செருக்கு படைப்பாளருடைய செருக்கு. இந்த செருக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை, இந்த பையங்களுக்கு இருக்கு. இதை பாராட்ட தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை என்ன தெரியுமா, நம்ம ஐயா வீரசந்தான் அவர்கள் நடித்திருக்கிற நடிகராகவும் இயக்குநராக இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு சும்மா இருக்கணுமா, நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எடுத்த லட்சியம்தான் இந்த படத்தினுடைய கதை கரு. இது ஒரு இயக்குனருடைய கதை. இங்கே எல்லாரும் பேசும்போது தலைமுறைகளை பற்றிலாம் சொல்லாங்க. எனக்கு என்ன வயசு, 85. பிறந்த தேதி படி உடல் படி எனக்கு வயசு 55. மனசுப்படி எனக்கு 35. இந்த இளைய தலைமுறையுடைய படைப்பாளிகளெல்லாம் பார்த்து இங்கே வந்த சந்தோஷத்தில் எனக்கு வயசு 18. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இந்த படத்தில் இருக்கிற இயக்குனர் நான் மீண்டும் இயக்குனராகி வெற்றி படத்தை கொடுப்பேன்னு லட்சியத்தோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிப்பு தான் இந்த படத்தினுடைய கதை. அதுதான் ஞான செருக்கு. அது எனக்கு இந்த செருக்கெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே காலில் தூக்கி விட்டுட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஞானச்சருக்கு பார்த்த பிறகு, வீரசந்தானத்தை பார்த்த பிறகு, இந்த லட்சியங்களையெல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் ஒரு முறை வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கருத்து, கிழவனான வயசாகி போச்சு அப்படி சுருண்டு படுத்துக்காதரா, எழுந்திருச்ச படைபடிக்கு மீண்டும் செயல்படடா என்று தூண்டுகிற விழிப்புணர்வு உண்டாக்குகிற படமாக இது இருக்கு. ஆகவே இதன் மூலமாக நான் பாடம் கற்றுக்கொள்கிறேன். இப்படி போய் ஏன் அடங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் பயப்படுற அந்த பசங்களையெல்லாம் பார்த்து? இல்லை, இவங்க இன்னைக்கு கிராஃபிக்கலை செய்கிற வேலையெல்லாம் நான் அன்னைக்கு பண்ணிட்டேன். ராஜா சின்ன ரோஜாங்கிற படத்தில் ரஜினிகாந்த் கௌதமி இப்படி குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அனிமேஷனை ஆர்டிஸ்டோடு சேர்த்து சாங் எடுத்தது நான் தான். ஏவி முடியுது ராஜா சின்ன ரோஜா. இதுமாரி நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்றைக்கி கிராஃபிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவும் பண்ணுறீங்கய்யா, நான் கிராஃபிக் இல்லாத காலத்தில் நான் அந்த வேலை பண்ணிடுவேன்னா கிராஃபிக்கோட நான் எந்த வேலை பண்ணுவேன்? இதான் போனால் போகிறீங்கன்னு விட்டு வச்சுருக்கோம். இந்த ஜான்கேந்து கைதட்டிக்கிட்டு இருக்க தெரியும், அவருக்கு தெரியும் எல்லாம். ஆகவே சொல்கிறேன், வேண்டாம், நாங்கள் ஒதுங்கி இருக்கல, போதும். ஆடு எது ஆடியாச்சு, பாடி எது பாடியாச்சு, கொண்டாடியது கொண்டாடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு சோர்வு போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு மீண்டும் எனக்கு ஒரு லட்சியம் வரலாம், வரக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிறேன். ஆகவே இங்கே வித்தியாசம் பாருங்கள். இங்கே வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பரிசு பொருள் எதையோ ஒன்று கொண்டாந்து கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க,
அவங்களுடைய ஓவியங்களை வரைந்து அவங்களுக்கு படமாகவே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது வீரசந்தானம் சார் ஓவியர் என்பதனாலே தரப்பட்டிருக்கிற மரியாதையான படங்கள். அந்த படத்தை கொண்டு போய் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சேன், எனக்கு என்ன வரும், அந்த உணர்வு வராதா? வீர ஓவியர் சந்தானத்தினுடைய முகம் தெரியாத எனக்கு. ஆகவே புதுமை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுமை செய்யணும். அதை கொடுக்குற பரிசில் இருந்து நடத்துகிற விழாவில் வரையில் அவ்வளவுலையும் வித்தியாசமாக செய்கிற அந்த உணர்வு இருக்கிற அந்த இளைஞர்களை, அந்த படைப்பாளிகளை, உங்கள் அத்தனை பேருடைய முன்னாலேயும் உணமாறு மனமாற நான் பாராட்டுகிறேன். நானும் வந்தேன், நானும் சினிமாவில் இருந்தேன், நானும் டைரக்ட் பண்ணேன், நானும் ஒளிப்பதிவு பண்ணேன் அப்படின்னு இருக்கு. 10 to 11 இருக்கக்கூடாது. உன் பேர் நிலைச்சிருக்கணும், நீ முத வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். புதுசாக இந்த யூனிட் உருவாகியிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், தரணி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து என்னை போல 70 படங்கள் அல்ல, 70 படங்களுக்கு மேலே நீங்கள் இயக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனைகளுடைய சார்பரையும் மனமாற உடமாற வாழ்த்துக்கிறேன். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பெரிய ஏவிய மாரி பெரிய நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன், சின்ன நிறுவனங்களுக்கும் படம் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயும் பட்ட பாடு எனக்கு தெரியும். சின்ன படங்கள் பண்ணுவது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. 5000 அடித்து படம் நின்று போயிடும், படம் இல்லாமல். அதையெல்லாம் தாண்டி, அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வெற்றி பெற்று படத்தை முடித்து சென்சார் ஆக்கி, அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் 40 இடங்களில் அந்த படங்கள் காட்டப்பட்டு 7 விருதுகளை பெற்றிருக்கிறது என்பதையும் ட்ரெய்லராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தினுடைய தகுதியில் வெளிநாட்டில் அவங்க போட்டியில் வெற்றி பெற்று 7 படங்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த மாதிரி ஒரு புதிய இளைஞர்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது, படைப்பாளிகள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. அந்த படைப்பாளி இளைஞர்களை வெற்றி பெறுக, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக என்று என்னுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கிற வரையில் நீங்களும் கைதட்டி அவர்களை வெற்றி பெற வையுங்கள். ஐயா இந்த இருக்கிறார நம்முடைய கௌதமன், இவர் மேலே இந்த பேட்டி கொடுக்கும்போது பேசும்போது எனக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம இனத்தை சேர்ந்த பையனாச்சே, இவ்வளவு கோவப்படுறானே, இவனுக்கு என்னென்ன எதிர்ப்பு வரப்போகுது, எதில் போய் மாட்டிக்க போகிறான், யார் எந்த வழக்கில் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையே நான் கௌதமனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நான் கௌதமனை பார்க்கும்போது, அப்படின்னு நான் சொல்கிறேன், அவன் பார்க்குறானா கேட்குறானாங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்த தடவை பேட்டியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அது ரத்தத்தில் பூர்ண போராளி குடும்பம், அவருடைய குடும்பமே போராளி குடும்பம். அவே அவனால் அடைக்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த விழாவில் ஏதாவது பேச மாட்டானான்னு எல்லாம் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? பேசி போயிட்டார். பத்திரிகையாளர்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, ஊடகங்களை சேர்ந்தவங்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி நாளையிலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த உணர்வு ஏன் அப்படின்னா, அது ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறதுனால அந்த போராட்ட குணம் அங்கே இருக்குது. ஆகவே நம்ம எல்லாம் வர்றோம், கோச்சிக்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம், இப்படிதோ இதுவோ வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள், என்னென்ன நடக்குது, எப்படி எப்படி நடக்குது, அதை எதிர்க்கிறதுக்கு என்ன நமக்கு தன்மை வேணும்? அதே உங்கள் எல்லாரையும் 2 கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், வந்தோம், தின்னோம், தூங்கணும், போனோம் என்பது வாழ்க்கை இல்லை. வந்தோம், சாதித்தோம், சரித்திரத்தில் இடம் பிடித்தோம், சாதனை படைத்தோம் என்பது தான் வாழ்க்கை. இந்த பையங்களுக்கு இவ்வளோ நஷ்டத்தோட, இவ்வளோ கஷ்டத்தோட இப்படி ஒரு படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய லட்சியம். நம்முடைய வீரசந்தானையா சம்பளம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, பெரிய பணக்காரர் அவர். எதுவுமே இல்லை சார், தான் எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்காக, கொள்கைக்காக. படம் இல்லைடா வாழ்க்கை, லட்சியம்தான்டா வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் ஐயா. ஆகவே இந்த படத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது, இன்னும் பழைய பிடிக்கும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வரணும். இந்த போராளி குணம், அந்த போராளி குணம் வந்தால் தான் இருண்டு கிடக்கிற நாட்டை ஒளிமயமான நாளாக நம்மளால் ஆக்க முடியும் என்பதை பதிவு செய்து
அத்தனை பேரையும் மனமாற உடமாற வாழ்த்தி வந்தோம் பிறந்தோம் போனோம் என்றில்லாமல் வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் லட்சியத்தில் வெற்றி பெற்றோம் என்ற வாழ்க்கை முறை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லி, அப்படி கடைப்பிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக குரலை சொல்லி, நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.